ஒரு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த ஜாபர் சாதிக்குங்கிறவர் வந்து இருக்காருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ட்ரக் காட்டணும்னா சொல்லுவாங்க. அமீர் வந்து இந்த டைரக்டரோ அவரோட படத்துல அசோசியேட் பண்ணவங்களோ சில நடிகர்கள் போய் அவர் ஹோட்டல்லாம் திறந்து வச்சிருக்காங்க, அவரோட பிசினஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாருமே ஆன்சர் பண்ணு. திமுக அவர் வந்து செக் கொடுக்குற படங்கள் நேத்துல இருந்து பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினோட செக் கொடுக்குறாரு, ஐயா முதல்வரோட செக் கொடுக்குறாரு, அவர்கிட்ட போய் செக் கொடுக்குறாரு, அதெல்லாமே பரவுது. அப்ப என்சிபி ட்ராக் பண்ணிட்டாங்க, அதை அவங்க அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து இந்த நெட்வொர்க் எல்லாமே என்சிபி வந்து இனிமேல் டெஃபினட்டா டீட்டெயில இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, பண்ணணும். இந்த ட்ரக் காட்டலோட தலைமையகமா சென்னை இருக்குமோங்கிற பயம் நமக்கு இருக்கு. எப்ப திமுக சேர்ந்தாரு, இவர் வந்து யாரு வந்து திமுக அறிமுகப்படுத்தினா, இவர் வந்து கொடுத்த டொனேஷன்லாம் வந்து திமுக வந்து எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, தெரிஞ்சு இவர் இவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுதான் அக்செப்ட் பண்றாங்களா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி. இன்று நம்மோடு அயர்லாந்து வாழ் தமிழர் சசிகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவம். சார், கடந்த ரெண்டு நாட்களாக ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நிகராக வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து ஒரு உலக அளவில் ஒரு கடத்தல் வேலைகளை செய்து கொண்டிருந்த ஒரு கடத்தல்காரருடைய கதையெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா? கண்டிப்பாக, நீங்கள் சொல்கிறது சரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ட்ரக் கார்டல். இது வந்து சும்மா தெருவோரத்தில் கஞ்சா விற்கிறவங்க மாதிரி இல்லை, இது இட்ஸ் எ பிக் ட்ரக் கார்டல். ஏன்னா இதோட மையம் வந்து சென்னையாக தான் இருந்திருக்கு. இந்த ஜாஃபர் சாதிக்குங்கிறவர் வந்து இவர் தான் இந்த மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் ஆல் திஸ் ட்ரக் கார்டல். இவர் வந்து சென்னை மேற்கு மாவட்ட அயலகாணி துணை அமைப்பாளர் அதிமுகவில் இருக்காரு. இந்த டெல்லியில் அரெஸ்ட் பண்ண அந்த மூணு பேர் அதிலையும் அவங்களும் தமிழர்கள் தான். அவங்க மூலமாக தான் இவங்களை வந்து என்சிபி ட்ராக் பண்ணி வந்திருக்காங்க. இவர்கிட்ட இவரை வந்து இப்போ ரீச் பண்ணுறப்ப இவங்க வந்து அந்த மூலப்பொருள் சூடோஎத்திரின், இவங்க வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி பல நாடுகளுக்கு அங்கேருந்து டெல்லியிலேருந்து ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆகி அங்கேருந்து அவங்க வந்து இந்த சத்து மாவு, தேங்காய் பொடி இந்த மாதிரி சில பொருட்கள் மூலமாக பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம என்சிபியை ரீச் பண்ணி இப்போ ட்ராக் பண்ணி இப்போ அவங்க வந்து சென்னையில் வந்து என்சிபி அவர் வீட்டுக்கே போய் நோட்டீஸ் ஓட்டிட்டு வந்திருக்காங்க. பட் ஆல் அவர் அப்சாண்டு இப்போதைக்கு அவரை வந்து திமுகலேருந்து நீக்கியிருக்காங்க, நிரந்தரமாக நீக்கியிருக்காங்க. திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்திருக்காரு. இவர் தலைமை குடும்பத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு. ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. பல கட்சி நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒருத்தராக இருந்திருக்காரு. இப்படிப்பட்டவரை நாங்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கிட்டோம் அப்படின்றதோட கடந்து போகிறத எப்படி பார்க்குறது? இதை இவங்க ஒரு பதில் சொல்லியிருக்கணும் இல்லையா? நிச்சயமாக கட்சியை விட்டு நீக்கினது மட்டும் ஒரு தீர்வாக இருக்காது. ஏன்னா இவர் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி மேடையில் ஏறி அவதூறாவோ அசிங்கமாவோ பேசுகிற ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இவர் வந்து ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்வதேச அளவில் பல ஹாலிவுட் வெப்சீரியஸ்க்கு இணையான வேலையில செஞ்சிருக்காரு. 2000 கோடிக்கு மேல சம்பாதிச்சுப்பார்னு சொல்றாங்க. அவர் செஞ்சதுல ஆபத்தான விஷயங்களும் இருக்கு. அந்த மூலப்பொருள் அவர் வந்து கடத்தியிருக்காரு. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூகே எல்லா நாட்டுக்கும் கடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இப்ப என்சிபி ட்ராக் பண்ணிட்டாங்க, இப்ப எல்லாருமே ஆன்சர் பண்ணும். இப்ப அமீர் வந்து இந்த டைரக்டரோ அவரோட படத்துல அசோசியேட் பண்ணவங்களோ சில நடிகர்கள் போய் அவர் ஹோட்டல்லாம் திறந்து வச்சிருக்காங்க, அவரோட பிசினஸ் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி திமுக அவர் வந்து செக் கொடுக்குற படங்கள் நேத்துல இருந்து பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலினோட செக் கொடுக்குறாரு, ஐயா முதல்வரோட செக் கொடுக்குறாரு, அவர்கிட்ட போய் செக் கொடுக்குறாரு, அதெல்லாமே பரவுது. அதை அவங்க அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து இந்த நெட்வொர்க் எல்லாமே என்சிபி வந்து இனிமேல் டெஃபினட்டா டீட்டெயில இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஒரு சாதாரண அவதூறு பேச்சாளர் கிடையாது. அந்த திமுக இப்ப வந்து தமிழ்நாட்டோட ஆளுங்கட்சி, அவங்க இப்ப இவரை கட்சியை விட்டு நீக்கணும்னு இவங்களோட பணி முடிஞ்சிடல. இதுக்கு இனிமேல் தான் இவங்களோட வேலையே இருக்கு. இவர் சென்னையில எப்படி இப்படி குறுகிய காலத்துல வளர்ந்தாரு, இவ்வளவு பெரிய பணக்காரர் ஆனாரு, 2000 கோடி எப்படி வந்துச்சு, இவர் எப்படி திமுகக்கு நிதி கொடுக்குறாரு, அதெல்லாம் அவங்க வந்து அலசி ஆராயணும். யார் மூலமா சேர்ந்தாரு, நம்ம எடுத்தோடனே அவங்க வந்து தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள்னு யாரையும் யாரும் குற்றம் சாட்ட முடியாது. பல அவங்க சொல்ற மாதிரி பல பேர் வந்து முதலமைச்சரை பார்க்கலாம், உதயநிதி ஸ்டாலினை பார்க்கலாம். ஆனா இவர் யார் மூலமா கட்சிக்கு வந்தாரு, எவ்வளவு பணம் கொடுத்தாரு, இதெல்லாம் அவங்க வந்து நிச்சயமா விசாரிக்கணும். இது வந்து ஒரு திமுகங்கிற கட்சியா மட்டும் அவங்க விசாரிக்க கூடாது. தமிழ்நாடு அரசா இவருக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வச்சிருக்காரு சென்னையில.
கொரியர் சர்வீஸ்லாம் பண்ணுறாரு. தமிழ்நாட்டிலே வந்து இப்போ ஒரு 2-3 வருஷமாக கஞ்சா புழக்கம் ரொம்ப அளவில் அதிகமாக இருக்குது, அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லை இவர் மூலப்பொருளை வெளிநாட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணாரா, இல்லை இங்கே மட்டும்தான் பண்ணாரா, இல்லை எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கி, நிறைய கேள்விகள் இருக்குது திமுகவுக்கு. அதான் அதான் சசிகுமார், இப்போ இவர் கடத்தின அந்த எபி அந்த சூடோ எபிடரின் அப்படிங்கிற அந்த மூலப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலமாக வந்து மெத்துங்கிற ஒரு போதைப் பொருளை வந்து தயாரிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயுமே அதிக அளவுக்கு பிடிபடக்கூடிய ஒரு போதைப் பொருட்களில் ஒன்றா அந்த மெத்து அப்படிங்கிறது வந்து இருக்குது. இவர் வெளிநாட்டுக்கு மட்டும் பண்ணியிருக்காரா, இல்லை இந்தியாவுக்குள்ளேயும் இவர் மூலமாக தான் வந்து எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் ஆகிருக்கா அப்படின்றதெல்லாம் விசாரிக்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன நடவடிக்கை எடுத்து எடுப்பாங்க, இதில் யார் சிக்குவாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த ரூட் வந்து இவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும், இவங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடத்தலை செஞ்சுருக்காங்க? இவர் வந்து இந்த மூலப்பொருளை தயாரிச்சு இவர் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த ஜாபர் சாதிக்குங்கிறவர் வந்து இருக்காருன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ட்ரக் காட்டன் தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து இந்தியா அளவுல இது வந்து ஒரு பெரிய செய்தி மட்டும் இல்ல, சர்வதேச அளவுல பெரிய செய்தி. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வாங்கி இப்போ இந்தியால இருந்து பல தொழிலதிபர்கள் வந்து இப்ப மத்திய அரசு மாநில அரசு எல்லா சப்போர்ட்டோடையும் பல தொழிலதிபர்கள், நான் வெளிநாட்டுல இருக்கனால சொல்றேன், எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற பல நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. ஒரு தேங்காய் இந்த ஃப்ரோசன் கோகனட்னு சொல்லுவாங்க, நம்ம எங்க தேங்காய் துருவுற தேங்காய் சட்னி செய்யற தேங்காய், அதுல இருந்து பல விஷயங்கள் இப்ப வருது, ஃப்ரோசன் பரோட்டா பல ஃப்ரோசன் ஐட்டம் வருது. பட் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு, அது வந்து அங்க நாம்ஸ இந்தியன் நாம்ஸை ஃபாலோ பண்ணணும், இந்தியன் நாம்ஸ கிளியர் எக்ஸ்போர்ட் நாம்ஸ கிளியர் பண்ணணும், இங்க இந்த அந்த யூரோப்லயோ அமெரிக்காலயோ அந்த கண்ட்ரிஸோட இம்போர்ட் நாம்ஸ கிளியர் பண்ணணும், அது போக அவங்க வந்து அந்த அரிசியில என்னென்ன பல பல நாம்ஸ் இருக்கு, அந்த அரிசி வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணி இருக்க கூடாது, பல இது இருக்கு. இதையும் தாண்டி இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வந்து இப்படி பண்றது பல வர்த்தகர்களுக்கு வியாபாரிகளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை. இதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு நாடு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து வந்து நம்ம என்சிபிக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க அதை ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி பிடிக்கல, இதை வந்து மத்திய அரசுல இருந்து அவங்க இவங்க மாநில அரசுல இருந்து இது போயிருச்சு. ஆனா இது என்ன பிரச்சனைனா இந்த ட்ரக் காட்டலோட தலைமையகமா சென்னை இருக்குமோங்கிற பயம் நமக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் சார், இப்போ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பின்பலமும் இல்லாத ஒருத்தர் திடீர்னு இவ்வளவு பெருசா உருவாகியிருக்காரு. இவருக்கு வந்து திமுக நிர்வாகிகள் ஏதாவது ஒரு வகையில உதவி இருப்பாங்களா? இல்ல ஏன்னா ஒரு 2,000 கோடி ரூபாய் வரைக்குமான ஒரு வர்த்தகம்ன்றது வந்து நடந்திருக்கு, ஒரு கடத்தல்ங்கிறது நடந்திருக்கு. ஆனால் அவருடைய சொத்து மதிப்புன்னு பார்க்கும்போது 2,000 கோடி இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தகவல்ன்றது வருது. அப்போ அந்த பணம் எங்கே போச்சு? இது இந்த பணம் வந்து திமுகவுக்குள்ளே வந்திருக்குமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து இவர் வந்து ஒரு தனி மனிதனாக இது செய்யக்கூடிய விஷயமே இல்லை. அவ்வளோ பெரிய ஒரு மூலப்பொருளை இங்கே சென்னையில் இருந்து அங்கே மும்பையில் 3 பேரை வச்சு, அதை நம்ம தமிழ் ஆட்களை வச்சு அங்கே வச்சு அதை ப்ராப்பராக இது பண்ணி பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷமா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க நேத்து வந்த செய்திகள் அடிப்படையில. 2,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு, இதை அங்க ட்ராக் பண்ணி பண்ணிருக்காங்க. சோ இவர் இவர் வந்து தனி மனிதன் இல்ல, இவர் வந்து எப்ப திமுக சேர்ந்தாரு, இவர் வந்து யாரு வந்து திமுக அறிமுகப்படுத்தினா, இவர் வந்து கொடுத்த டொனேஷன் எல்லாம் வந்து திமுக வந்து எப்படி அக்செப்ட் பண்ணாங்க, தெரிஞ்சு இவர் இவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சுதான் அக்செப்ட் பண்றாங்களா, இல்ல அவங்க வந்து இப்ப யார் டொனேஷன் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்களா? இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, பல பேர் பல கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்க. பொதுவாக இந்த மாதிரி ட்ரக்ல வர்ற பணம் வந்து தீவிரவாதத்துக்கும் இந்த மாதிரி இதுக்கும் போகும். அதே இது மாதிரி கட்சிக்கு போகிறது ஆபத்து தான், இது வந்து சொசைட்டிக்கு ஒரு ஆபத்து. இது வந்து வெளிநாடுகளை மட்டும்தான் பாதிச்சிருக்கா, நியூசிலாந்து இவங்க சொல்ற ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் போயிருக்காங்களா, இல்லை இந்திய அளவுல தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு பாதிப்பு இருக்கு? இது எல்லாத்தையுமே என்சிபி எந்த அளவு இன்வெஸ்டிகேட் பண்ணுதோ அதை விட திமுக, அதாவது திமுகன்னு சொல்றத விட ஆளுங்கட்சி, தமிழ்நாட்டு ஆளும் கட்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி என்சிபிக்கு ஒத்துழைப்பு பண்ணும். இவர் வந்து இப்ப அப்சண்ட் ஆயிட்டாரு, இவர் வீட்டுல இல்ல, இவர் வீட்டுக்கு வந்து என்சிபி நோட்டீஸ் ஒட்டு போயிட்டாங்க, 2 நாள் முன்னாடியே ஒட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இவரை வந்து திமுக இல்ல ஆளுங்கட்சி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இவரை கண்டுபிடிச்சு நீங்க கேட்ட அதே கேள்விதான் மக்களுக்கு இருக்கு, பல பேருக்கு இருக்கு. அவரை வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி கட்சியை விட்டு நீக்குனது முக்கியம் இல்ல, அவர் எப்படி சேர்ந்தாரு, யாரோட மூலமா சேர்ந்தாரு, அவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு வேற கிடைச்சிருக்கு அவருக்கு, மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர். அயலக அணினா அது அந்த அளவுல திமுகக்கு யாருக்கும் திமுக யாருக்கும் பதவி கிடைக்காது. பல வருஷமா பல பேசிட்டு இருக்கவங்க இன்னும் அதே லெவல்ல தான் இருந்து பேசிட்டு இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, பல பேச்சாளர்கள் தெரியும், அவங்க அதே லெவல்ல தான் இருப்பாங்க. எடுத்த உடனே அவங்க வந்து மாவட்ட செயலாளர் ஆயிட முடியாது,
சமீபத்தில் ஒரு 5 வருஷத்தில் ஒரு மாவட்ட செயலாளரான யாரையாவது புதுசாக உங்களால் திமுகவில் சொல்ல முடியுமா? சிக்கியிருக்கிற இந்த சாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஊர் கமுதி அப்படின்றாங்க. அதே வட்டாரத்தில் இருக்கிற ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு திமுக நிர்வாகி இதே மாதிரி பெரிய அளவிலான ஒரு போதைப் பொருட்களோடு சிக்கினார். அதுக்கப்புறம் சிக்கினது வந்து போதைப் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி சாதித்தாங்க. அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்தது. அதெல்லாம் எப்படி பார்க்குறது? அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது தலைமைக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வர்றது இயல்பு தானே? அது முக்கியமான பாயிண்ட் ஸ்ரீராம் நீங்க சொன்னது. இது வந்து எதை வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துக்கணும், எதை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கணுங்கிறது இது முக்கியமான பாயிண்ட். அந்த ஏற்கனவே நீங்க சொன்ன ராமநாதபுரம் கேஸ்ல அது இன்னைக்கு ஒரு பெரிய இஷ்யூவாவே இல்லை, அதெல்லாம் அப்படியே மறந்துட்டாங்க. இன்னைக்கு இப்ப இவர் கேஸை வந்து அப்படி மறக்க முடியாது. இது வந்து இப்ப வந்துகிட்டே இருக்கும், என்சிபி வரும், அடுத்து ஒரு ஒரு ஏஜென்சியா வந்துகிட்டே இருக்கும். வந்து இதை முடிக்காம விட மாட்டாங்க, ஏன்னா இது வந்து அந்த லைனை கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி இதன் மூலம் வரைக்கும் இவன் இவரோட சொத்து எல்லாத்தையும் வந்து சீஸ் பண்ற அளவுக்கு போயிருவாங்க, முடிச்சிருவாங்க. ஆனா திமுகல இந்த இந்த விஷயத்த வந்து அவங்க எவ்வளவு ஈஸியா இவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாது, அதுதான் நம்ம கன்சர்ன். கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரிலாம் செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டு வந்திருக்குமா? ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஃபண்டு வந்திருந்தா எந்த வழியில் வந்திருக்கும்? அப்படி வந்திருந்ததுன்னா இவங்க கட்சி சார்பாக அதை வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் இவர்கள் மேலும் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை பாயிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார்? இல்லை, இந்த கட்சிகள் வந்து இந்த பணம் வாங்குறதுல வந்து என்றைக்குமே யோசிக்கிறதே இல்லை அது எந்த வழியில் வருதுன்னு. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா அளவில் நான் வந்து ஒரு பணம் அனுப்புறேன், நான் ஒரு கட்சி கொடுக்குறேன், நான் ஒரு இப்போ திமுக கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு அப்படி எலக்ட்ரல் பாண்டு அந்த கணக்கு கிடையாது. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது, யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, அதை அவங்க செலவு பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் திமுகவோட இப்போ சமீப காலம் 10 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு அப்புறம் அவங்க சில விஷயங்களில் செலவு பண்ணுற பணத்தை பாருங்கள். இந்த எலக்ட்ரல் பாண்டு வந்து 600 கோடி எலக்ட்ரல் பாண்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, யார் கொடுத்தான்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம், அதிமுக வந்து 1 கோடிக்கும் கீழே தான் வாங்கியிருக்கு. இத்தனைக்கும் அதிமுக 10 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கு. அதிமுக 10 வருஷம் ஆட்சியில இருந்து 1 கோடிக்கு கீழே தான் எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கியிருக்கு. இது என்ன பிரச்சனைனா இதை வந்து சோசியல் மீடியால திமுகவோட ஆதரவாளர்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க, சமூக வலைத்தளங்கள்ல இருக்காங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்ற டிவி சேனல்ல நேத்து முந்தா நேத்து எந்த டிபேட்டுமே இல்லை இதை பத்தி, இந்த இந்த ட்ரக் காட்டல் பத்தி, இந்த எலக்ட்ரல் பாண்டை பத்தி. சட்டசபையில நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் இதை வரவேற்கிறேன், பட் இவர் வாங்கியிருக்க பணம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.